விரைவு செய்திகள். விடுதலை அமிர்த பெருவிழாவையொட்டி சென்னையில் தேசிய கொடிகளுடன் பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. நந்தம்பாக்கம் போர் வீரர்கள் கல்லறை பகுதியிலிருந்து புறப்பட்ட இந்த பேரணியை டிஏடியின் அக்கவுண்ட்ஸ் கண்ட்ரோலர் ஜெயசீலன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தை முன்னிலைப்படுத்தும் வகையில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற இந்த மோட்டார் சைக்கிள் பேரணியில் பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். நாட்டின் 25வது சுதந்திர தின விழாவையொட்டி தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பாக தேசிய கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் வஉசி கல்லூரி அருகே இருந்து புறப்பட்ட இந்த பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கைகளில் தேசிய கொடிகளை ஏந்தி ஆண் மற்றும் பெண் காவலர்கள் அணிவகுத்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் தங்கள் இல்லங்களிலும் வர்த்தக நிறுவன கட்டிடங்களிலும் தேசிய கொடிகளை ஏற்றி வைத்துள்ளனர். மீனவர்கள் சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் தேசிய கொடிகளை ஏற்றி தங்களது தேசிய உணர்வை வெளிப்படுத்தியுள்ளனர். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று விசைப்படகுகளில் தேசிய கொடிகளை கட்டியுள்ளதாக ராமநாதபுரம் மீனவர்கள் தெரிவித்தனர். உள்ளாட்சி மன்றங்களில் பதவி வகிக்கும் பெண் தலைவர்கள் வருகிற 15ஆம் தேதி தேசிய கொடிகளை ஏற்றி தங்கள் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிந்தித்து பேசுவோம், சாதிக்கப் போவதை பேசுவோம் என்ற தலைப்பில் தருமபுரியில் நடைபெற்ற கருத்தரங்குகளில் பங்கேற்று பேசிய மாவட்ட ஆட்சியர் சாந்தி, விடுதலை அமிர்த பெருவிழாவில் ஊராட்சி மன்ற தலைவிகள் உரிய அலுவலகங்களில் தேசிய கொடிகளை ஏற்றி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த கருத்தரங்கில் பங்கேற்ற அனைத்து பெண்களும் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து விடுதலை போராட்ட வீரர்களை நினைவு கூர்ந்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆடி கருட சேவை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனா்.